ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மாற்றி யோசி ஸ்டடி பிளான். அதான் மாற்றி யோசி ஸ்டடி பிளான். ஸோ நம்ம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஸ்டடி பிளானா உங்களுக்கு வந்து மொத்த 200 கொஸ்டின்ஸ் இருக்குது, மார்னிங் ஒரு மூணு மணி நேரம் வந்து தமிழ் படிங்க, ஸோ மதியானம் கொஞ்சம் நேரம் மேக்ஸ் போட்டு பாருங்கள், ஈவினிங் வந்து ஜிகேக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஏன் படித்ததெல்லாம் மறந்து போகுது, ஏன் அந்த படிக்கிறது வந்து மிகப்பெரிய ப்ராசஸாக தெரியுது அப்படின்னா, அதுக்கு பின்னாடி உள்ள ஒரு சிக்கலை நம்ம பார்க்கலாம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புக்கு இருக்கா, அப்போ தமிழ் புக் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ் புக்னா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரையும் இயல் ஒன், இயல் டூ, இயல் த்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே வந்து 21 இது இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி சயின்ஸ் தனியாக ஒரு புக்கு, அது ஃபிசிக்ஸ் தனியாக புக்கு, கெமிஸ்ட்ரி தனியாக புக்கு, ஜுவாலஜி தனியாக ஒரு புக்கு, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் தனி, ஜாகிரபிக்கு தனி, யூனிட் 8 தனி, யூனிட் 9 தனி, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனி, மேக்ஸுக்கு தனி அப்படின்னு கொண்டு போயிட்டே இருந்தால் எத்தனை புக்கு தான் நம்ம டேபிளில் இருக்கும். அப்போ அத்தனை புக்கை எப்படி நீங்கள் எடுத்து ரிவைஸ் பண்ணுவீங்க? அப்போ என்ன நம்ம பண்ணோம், நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும், சிம்பிளிஃபை பண்ணி படிக்க ஆரம்பி. அப்போ அதெல்லாம் விட்டுட்டு படிக்கணும் அப்படின்னு அப்படி கிடையாது. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி அப்படின்னா நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு புக் இருக்குது அப்படின்னா, ஒரு புக்கில் வந்து ஒரு 200 பக்கம் இருக்குது அந்த புக்கில் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 200 பக்கம் இருக்குது அந்த புக்கில், அந்த 200 பக்கம் உள்ள புக்கில் ஒவ்வொரு பேஜ்லேயும் 20 லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 லைனை நம்ம நோட்டில் எடுத்து எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். எதெல்லாம் அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இருக்குது, எதெல்லாம் சும்மா வந்து எனப்படும் அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு சென்டென்ஸ்லாம் இருக்கும், அந்த தேவையில்லாத சென்டென்ஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம உட்காந்து ஒரு நோட்டில் எழுதி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 லைன் தான் வரும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ புக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களே 20 லைனில் உள்ள விஷயம், நிறைய ஸ்டோரி மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அதில் இன்ஃபர்மேட்டிவாக நம்ம அந்த ஸ்டோரியை மைண்டில் வச்சுக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம எழுதணும் அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லைன் தான் வரும். அப்போ ஒரு 20 லைன் உள்ளது 4 லைனாக மாறுது. அப்போ 200 பேஜ் உள்ளது எவ்வளோவா மாறும்? அப்போ கிட்டத்தட்ட 40 பேஜஸாக மாறிடும். அப்போ 200 பேஜ் உள்ள புக்கை நம்ம 40 பேஜ் உள்ள ஒரு நோட்டாக மாற்றிடணும். அப்போ நீங்கள் இப்போ சிக்ஸ்த்து, நீங்கள் அந்த சிக்ஸ்த்து இயல் ஒன்று எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த சிக்ஸ்த்து புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் டக்கு நோட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படித்தாலும் சரி, நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருந்தாலும் சரி, இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாமே 100% வந்து ஃபாலோ பாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து அதை வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிரவுண்ட் லெவலில் வந்து அனலைஸ் பண்ணி நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நானுமே அந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி தான் நான் கிளாஸ் எடுப்பேன். ஃபஸ்ட்டு நோட்ஸ்லாம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு புக்கை விட்டுட்டு புக்கை படித்து எடுக்கிறதுக்கு பதிலாக நோட்ஸ் வச்சே நம்ம படிச்சுட்டு போயிடலாம். அதான் சிம்பிள். இயல் ஒன்று எடுத்துக்கோங்க. இயல் ஒன்று எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு முதல் பேஜை பாருங்கள். உங்களுக்கே தெரியும் என்னெல்லாம் எழுதுகிற மாதிரி அதை எழுதுங்க டக்குன்னு. இப்போ படிக்கிற டைம் பதிலாக எழுதுகிற டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். படிக்கிற டைம் பதிலாக எழுதுறதுக்கு இப்போ டைம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எழுதி பாருங்கள், எழுதி பார்த்து அந்த இதை படித்து பாருங்கள். நீங்கள் எழுதி பார்த்து நீங்கள் எழுதுனதை படித்து பாருங்கள். இப்போ நம்ம உலகத்தில் அதிகமாக ரொம்ப பிடிச்ச ஒரு முகம் யாரோட முகமாக இருக்கணும், அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோட முகமாக தான் இருக்கும். அதனால தான் அவங்க அடிக்கடி அவங்களை வந்து முகத்தில் பார்த்துக்குவாங்க. ஸோ நம்மளும் சின்ன வயசுலேருந்தே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க பாடம் நடத்துவாங்க, நம்ம எழுதுவோம், இந்த நோட்ஸை பார்த்தா படிப்போம். ஸோ இந்த இடத்துல மட்டும் வந்து புக்கை பார்த்து படிச்சுட்டு அப்படியே புக்கை அப்படியே ரிவிஷன் பண்ணிட்டு போய் எழுத முடியுமானா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு யூ ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். புக்கை பார்த்து மட்டுமே படிக்காதீங்க, ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த புக்கில் வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ணி எதெல்லாம் தேவையோ அதை நோட்ஸாக மாற்றுங்க. தமிழுக்கா தமிழுக்கு ஒரு நோட்டு போடுங்க, இதுக்கு பாலிட்டிக்கு ஒரு நோட்டு போடுங்க, ஐஎன்எம்க்கு ஒரு நோட்டு போடுங்க, அதே மாதிரி வந்து எக்கனாமிக்ஸ் ஒரு நோட்டு போடுங்க. எக்கனாமிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன சப்ஜெக்ட், ஜாகிரஃபிலாம் ரொம்ப ரொம்ப சின்ன சப்ஜெக்ட். அப்போ எக்கனாமிக்ஸ் ஜாகிரஃபிலாம் நோட் எழுதுனீங்கன்னு இல்லை, அதிகபட்சம் ஒரு 10-15 பேஜ் தான் வருமே, 15 பேஜ் தான் மொத்தமே எழுதுனா வரும். அப்போ அந்த 15 பேஜ் எக்கனாமிக்ஸ் படித்தா போதும். ஜியோகிராஃபி வெறும் 10th மட்டும் தான் உங்களுக்கு சிலபஸில் இருக்குது. அப்போ அதெல்லாம் எடுத்து நோட்டில் எழுதலாம், அல்லது 10th அதை கூட நீங்கள் ஜியோகிராஃபி கூட நீங்கள் புக்கில் படிச்சுட்டு போயிடலாம், ஏன்னா 10th மட்டும் தானே. ஸோ அதனால் அதை எப்படி படிச்சுட்டு போயிடலாம். ஸோ தமிழுக்கு தனி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு தனித்தனியாக ஃபஸ்ட்டு ஒரு நோட்டை போடுங்க, இது ஃபஸ்ட்டு எழுத ஆரம்பிங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படித்தாலுமே எனக்கு அந்த எனக்கு 6th இயல் 1 என்ன இருக்குமே தெரியாதே சார் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இயல் எடுங்க, நோட் எடுங்க, உங்களுக்கே தெரியும் அந்த லைனையெல்லாம் பார்க்கும்போது எதெல்லாம் எழுதுவீங்கன்னா ஒரு பேஜை டக்குன்னு வந்து 4 லைனில் முடிச்சிருவீங்க, அடுத்த பேஜை டக்குனு 4 லைனில் முடிச்சிருவீங்க. அப்போ ஒரு புக்கை ஒரு நோட்டை உங்களுக்கு பார்த்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதிகபட்சம் 2-3 மணி நேரம் ஆகும். அந்த நோட்ஸை நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். புக்கு வேணாங்க, நமக்கு பதிலாக நம்ம நோட்ஸை படிப்போங்கன்னா அந்த நோட்ஸ் படிச்சிங்கன்னா ஈஸியாக படிச்சிருவீங்க. ஸோ அப்போ ஃபில்டர் மெத்தடில் நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். ஐயோ எழுதுனா ரொம்ப டிலே ஆகுமே, மொத்தம் 100 தானே, அப்போல்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் உட்காந்து படித்து ஒரு புக்கில் ஒரு பேஜில் உட்காந்து மனப்படம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு டைம் ஆகிட்டே இருக்கும். அந்த ஒரு பேஜ்லேயே ரொம்ப நேரம் இருப்பீங்க, ரெண்டாவது பேஜில் ரொம்ப நேரம் இருப்பீங்க. மறுபடியும் ரிவிஷன் பண்ணும்போது அந்த பேஜில் எங்கெங்கெல்லாம் படித்தோம் அண்டர்லைன் பண்ணி வைக்கலாம், ஆனால் அண்டர்லைன் பண்ணாலும் அது மட்டுமா படித்தோம், மறுபடியும் ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக படிக்கிற மாதிரி தோணும். நிறைய உளவியல் சிக்கல் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு வந்து எல்லாத்தையும் எழுத ஆரம்பிங்க.
மேக்ஸிமம் எவ்வளோ தூரம் உங்களால் நோட்ஸ் எடுக்க முடியுமோ அந்த நோட்ஸை வந்து எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை படிங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பத்து வாட்டி நம்ம உட்காந்து படிக்கிறதுக்கும் ஒரு வாட்டி உட்காந்து எழுதுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பத்து வாட்டி படிக்கிறது ஒரு வாட்டி எழுதுறதுக்கு சமம் அப்படி சொல்கிறாங்க. பத்து வாட்டி படிக்கிறது ஒரு வாட்டி எழுதுறதுக்கு சமம். அப்போ நீங்கள் பத்து வாட்டி ரிப்பீட்டடாக மனப்பாடம் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு எழுதுங்க. அப்படி எழுது ஒரே ஒரு நாள் மட்டும் நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி பாருங்களேன். சிக்ஸ்த்து ஏழு உட்காந்து எழுதுனா அதிகபட்சம் ரெண்டு மணத்தில் உட்காந்து எழுதிடலாம். ஐயா நம்ம ஒரு பாடத்தை வந்து அதிகபட்சம் வந்து ஒரு ஒரு அரை மணத்தில் உட்காந்து எழுதிடலாம் ஒரு பாடத்தை, ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஃபஸ்ட்டு எழுதுங்க. இது ஒரு மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கனெக்ட் பண்ணி படிங்க, லிங்க் பண்ணி படிங்க. எல்லாமே தனித்தனி சப்ஜெக்ட் கிடையாது, எல்லாமே மேக்ஸும் ஒரே சப்ஜெக்ட் தான், எல்லாமே ஒரே சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. மேக்ஸ் தவிர, ஸோ மேக்ஸ்ன்றதா ஒரு லாஜிக்கலாக யோசிக்கணும். மற்றது எல்லாமே மேக்ஸிமம் ஒரே சப்ஜெக்ட். இப்போ நீங்கள் சிந்து சமூக நாகரிகம் எடுத்தீங்கன்னா, சிந்து சமூக நாகரிகத்துக்கும் யூனிட் எயிட்டில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ் சமுதாய வரலாறுக்கும் லிங்க் இருக்குது. அதே மாதிரி வந்து டெல்லி சுல்தான் எடுத்துட்டீங்கன்னா, டெல்லி சுல்தானுக்கும் இங்கே விஜயநகர பாமினி கிங்டம் உருவாகிறதுல அதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் முகலாய முகல்ஸ் எடுத்திங்கன்னா, சதிய ஒளிச்சாரில் வில்லியம் பெண்டிங் பிரபு அவருக்கும் இங்கே அக்பருக்கும் ஒரு லிங்க் இருக்குது. முகலாயர்கள் எடுத்திங்கன்னா அவங்களுக்கும் பிரிட்டிஷ்காரவங்க உள்ள என்ட்ரி கொடுத்துருப்பாங்க ஜஹாங்கீர், அவங்களுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கும்போதே இன்னொரு சப்ஜெக்ட் உள்ள வரும், ஐஎன்எம் படிக்கும்போதே இன்னொரு சப்ஜெக்ட் உள்ள வரும், பாலிட்டி படிக்கும்போதே இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒழுங்குமுறை சட்டம், பட்டய சட்டம், பிட் இந்திய சட்டம் இதெல்லாமே வந்து வரிசையாக வந்துட்டு கவுன்சில் ஆக்ட்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது நம்ம பிரிட்டிஷ் ரூலிங்ஸ் பண்ணும்போது அவங்க ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் கிரியேட் பண்ணாங்க, அது நமக்கு ஞாபகம் வரணும். அதே மாதிரி நம்ம பாலிட்டியில் வந்து நம்ம பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் படிக்கும்போது வந்து காரன் வாலிஸ் கொண்டு வந்த அந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷனோட அந்த ஊழியர்களுக்கு அவங்க கொண்டு வந்தாங்களோ அது ஞாபகம் இருக்கணும். ஸோ வேலு நாச்சியார்லேருந்து கடைசியில் வேலூர் கழகம் வரையும் எல்லாமே ஒன்று தான். புலித்தேவன்லேருந்து வேலூர் கழகம் வரையும் எல்லாமே ஒன்று தான், அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய வேலுநாச்சியார்ட்ட வேலை பார்த்தவங்க தான் மருது சகோதரர்கள் அங்கே போயிருப்பாங்க, அவங்க தான் வீரபாண்டிய கட்டபொம்மன்ட்ட சேர்ந்துருப்பாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தம்பிங்களோட பின்னாடி சேர்ந்துருப்பாங்க, கடைசியில் எல்லாத்தையும் தூக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஒரு ஸ்டோரியை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த நோட்ஸ் மட்டும் நீ எழுதி வச்சிங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு படிச்சிடலாம். ஸோ லிங்க் தான், ஸோ எல்லாமே வந்து லிங்க் பேஸ் பண்ணி தான் படிக்கணும். முகலாயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் ஒரு லிங்க் இருக்குது, குப்தர்களுக்கும் நம்ம சமூக சீர்திருத்தவாதிகளுக்கும் லிங்க் இருக்குது. அங்கே உருவான தானே வேதம், அங்கே உருவான தானே உபநிடம் தான், அதில் தானே நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தானே ராஜாராம் மோகன் ராயிலேருந்து ஆரம்பித்து கேசவ சந்திரசென்னு மகரிஷி தேவேந்திரநாத் தாகூர் அதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிட்டு தயானந்த சரஸ்வதி, ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு சமாஜமாக கிரியேட் பண்ணி அதன் மூலமாக வந்து அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர், பின்னாடி விவேகானந்தர். ஸோ இதெல்லாம் வந்து ஒரே லைன். இந்த விவேகானந்தர்ன்னு ஃபாலோ பண்ணுறவங்க தான் பின்னாடி வந்து காந்தி, நேரு, சுபாஷ் சந்திர போஸ்லாம் அவங்களாம் ஒரே லைன். ஸோ எல்லாமே வந்து ஒரு லைனுக்குள்ளே தான் இருக்குது, எல்லாமே ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதை நீங்கள் புக்காக பார்க்கும்போது நிறைய புக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதை நோட்டாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். அப்போ இவ்வளோத்தை நம்ம படித்தா கண்டிப்பாக எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்கள், உட்காந்து படிங்க, டைமை வந்து இப்போதைக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. அது எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்கிறது தான். நான் சொல்கிறது வந்து என்னென்னா, நீங்கள் மற்றவங்க பிரிண்ட் பண்ண புக்கை படிக்கிறத விட நீங்கள் எழுதின நோட்டை படிக்கிறது 100% வேற ஒரு திங்கிங், வேற ஒன்றா நம்ம மைண்டுக்குள்ளே போகும். ஆல்ரெடி நம்ம எழுதி வச்சது கல்வெட்டில் எழுதி வச்ச மாதிரி, அப்போ நம்ம எழுதும் போதே நம்ம மைண்டுக்குள்ளே போய் ஆல்ரெடி கொஞ்சம் பதியும். நம்ம நோட்டை பார்த்து நம்ம படிக்கும்போது உண்மையிலேயே நம்ம வந்து நமக்கு ஒரு ஒரு சைக்கலாஜிக்கலாக அது ஈஸியாக உள்ளே போகும். ஸோ இதான் வந்து லாஜிக்கல். அதேமாதிரி எல்லாத்தையும் ஸ்டோரியாக படிங்க, எல்லாத்தையும் லிங்க் பண்ணி படிங்க. சின்ன சப்ஜெக்ட் எது, பெரிய சப்ஜெக்ட் எதுன்னு பார்த்துக்குங்க. எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபியில் ரொம்ப ரொம்ப சின்ன சப்ஜெக்ட்டு, சயின்ஸ் அப்படின்றது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட்டு, ஐஎன்எம் வந்து கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் தான். ஆனால் ஐஎன்எம்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் இருக்கக்கூடிய அவங்களாம் ஸ்டோரி மாதிரியே இருப்பாங்க. அப்போ நீங்கள் அதில் நோட்ஸ் எழுதிட்டு அந்த ஸ்டோரியை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா ஐஎன்எம் சூப்பராக படிச்சிடலாம். ஸோ அதே மாதிரி வந்து யூனிட் 8 பெரிய சப்ஜெக்ட்மாக இருக்கும், ஆனால் அதுவும் கொஞ்சம் ஸ்டோரி டைப்பில் இருக்கின்றனால, அங்கங்கே ஸ்டோரி டைப்பில் இருக்கின்றனால நீங்கள் அது ஸ்டோரி டைப்பாகவே நம்ம படிச்சிடலாம். ஸோ யூனிட் 8 பெரிய டாப்பிக்கு. அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி தான் படிக்கணும், இப்போதே கவலைப்படாதீங்க. கரண்ட் அஃபேர்ஸ் போக நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் அங்கங்கே கொடுத்துருவாங்க, ஏதோ ஒன்று பின்னாடி வந்து நம்ம படிச்சுட்டு போகலாம். கரண்ட் அஃபேர்ஸில் இப்போ அதிகமான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்கறது இல்லை அப்படின்னு போச்சு. இப்போ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் அந்த ஓவரால் மென்டாலிட்டி ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கணும். இப்போ சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, ஐயோ ரொம்ப பெருசாக இருக்கே, பல்லவர்ன்றாங்க, சோழன்றாங்க, பாண்டியர்ன்றாங்க, சாளுக்கியர்கள்ன்றாங்க, துவாரசமுத்திரத்தை இது பண்ணுறாங்க, காகத்தியர்கள்ன்றாங்க, ஹொய்சாலர்கள்ன்றாங்க, எவ்வளோ சொல்கிறாங்களா, இப்போ எதை படிக்கிறது அப்படின்னு பார்த்தா, அப்படியே நீங்கள் அந்த லைனை இப்போ ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பாண்டியர்கள் இருந்தாங்க, அப்புறம் பாண்டியர்கள் வந்து சோழர்கள் கொஞ்சம் ஜெயிச்சுட்டு வந்தாங்க, அந்த பக்கம் சோழமண்டல கடற்கரை கேரளா பக்கம் வந்து சேரர்கள் இருந்தாங்க, இந்த சேர சோழ பாண்டியர் மூணு பேரையும் ஒரு காலகட்டத்தில் வந்து களப்பிரர் அப்படின்ற ஒருத்த தோக்கடிச்சான், அப்போ அந்த களப்பிரர் கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் ஆட்சி பண்ணான், இந்த களப்பிரரை மீண்டும் இந்த பாண்டியன் ஜெயித்தான், இப்போ பாண்டியனோட ரூலிங்ஸ் மறுபடியும் ஆரம்பிச்சிருச்சு, அப்போ சோழர்கள் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க, அப்போ அந்த சோழர்கள் வந்து பல்லவர்களோட உதவியை கேட்டாங்க அந்த பாண்டியன் அடிக்கிறதுக்கு, அப்போ அந்த சோழர்களும் பல்லவர்களும் சேர்ந்து இந்த
பாண்டியனை கொஞ்சம் கொஞ்சமாக தோக்கடிச்சு வராங்க. அப்போ இந்த சோழர்கள் இங்கே சவுத் இந்தியாவில் பெரிய ஆளாயிட்டாங்க. யாரோட உதவியில்? பல்லவர்களோட உதவியோட. அப்போ இந்த சோழர்களுக்கு என்ன தோணுது? பல்லவனை நம்ம அடித்தா என்னன்னு சொல்லி சோழர்களும் பல்லவர்களும் மோத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த சோழன் பல்லவனை கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஃபுல்லாக தமிழ்நாடு முழுக்க பிடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க தான் வந்து சாளுக்கியர்கள்னு சொல்லக்கூடிய தெலுங்கு சோழர்கள். அந்த தெலுங்கு சோழர்கள் என்ன பண்ணுறாங்க, நம்ம நம்ம உனக்கும் பாட்டை வந்து கரிகாலம் தான், எனக்கும் பாட்டை கரிகாலம் தான் சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தம் பண்ணிக்கிறாங்க. அப்போ சம்மந்தம் பண்ணி அது மூலமாக தான் வந்து ஒரு தமிழ் தெலுங்கு ஒரு சோழ ராஜாவாக வந்து முதலாம் குலத்துங்க சோழன் வரான். ஸோ இப்படியே போயிட்டு இருக்கும்போது தான் அது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் முதலாம் குலத்துங்க சோழன், அப்போ ரெண்டு கலந்தனால சோழர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீழ்ச்சடைய ஆரம்பிச்சிட்டாங்க. சோழர்கள் வீழ்ச்சடைய ஆரம்பிக்கும் போது பாண்டியர்கள் மறுபடியும் வந்து பிடிச்சிட்டாங்க. அப்போ பாண்டியன் இப்போ தமிழ்நாடு முழுக்க ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். அப்போ பாண்டியன் ஆட்சி பண்ணிட்டே இருக்கான். தொடர்ச்சியாக பாண்டியன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கும்போது பாண்டியன் வாரிசில் இருக்கக்கூடிய வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் ரெண்டு பேரும் சண்டை வருது. அந்த சண்டையில் தான் வந்து அலாவுதீன் கில்ஜி, டெல்லி சுல்தானில் இருக்கக்கூடிய கில்ஜி வம்சம் சேர்ந்த அலாவுதீன் கில்ஜி அங்கேருந்து மாலிக் கபூர் அப்படின்ற ஒருத்தர் அனுப்புறான். அந்த வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுட்டு மதுரையில் வந்து ஏகப்பட்ட பொருள்களையும் செல்வங்களையும் தங்கத்தையும் நகைகள் எல்லா நகையிலும் எடுத்துட்டு அவன் நாட்டுக்கு திரும்பி போகிறான். ஸோ போகும்போது இங்கே மதுரை சுல்தானியம்ன்ற ஒன்றையும் கிரியேட் பண்ணுறான். இப்படி தான் நம்ம சவுத் இந்தியாவில் மதுரையில் சுல்தானியம்னு ஒன்று ஆரம்பிச்சது. இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே கொஞ்சம் மேலே போகும்போது ஆந்திர பகுதியில் வந்து பாமினி சுல்தான் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னாடி வந்த டெல்லி முகமது பின் துக்ளக் இருக்கான் இல்லையா, துக்ளக் வம்சத்தில் சேர்ந்த முகமது பின் துக்ளக், அவன் செஞ்ச ஒரு சில தவறுகளால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய கஜானா தீர்ந்து போச்சு. சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களாம் தனித்தனியாக வந்து நான் உனக்கு இல்லை இயங்க மாட்டேன்னு சொல்லி எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி பிரிஞ்சு போயிடுவோன தான் மதுரை சுல்தான், அப்படி பிரிஞ்சு போனதான் பாமினி சுல்தான். அப்படி அது அதன் மூலமாக உருவானதான் இங்கே விஜயநகர பேரரசு. இந்த விஜயநகர பேரரசும் பாமினி சுல்தானும் சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ சண்டை போட்டனால தான் வந்து யார் ஜெயிச்சிடறாங்க கடைசியில், தலைக்கோட்டை பொருள் 1565 பாமினி சுல்தான் ஜெயிச்சிடறாங்க. அப்போ விஜயநகர பேரரசுக்கு அந்த கிரியேட் பண்ணி வச்சிருந்த அந்த நாயக்கர்கள் முறை இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், அது கீழே பாளையக்காரர்கள் முறை இருக்கு இல்லையா, அது யார் கேப்சர் பண்ணுறான், முஸ்லீம் ராஜாக்கள் பாமினி கிங்டம் வந்து கேப்சர் பண்ணிக்கிறாங்க. அவங்க வழி வந்தவங்களாம் வந்து ஆட்சி பண்ணி இருக்காங்க. அப்படி ஆட்சி பண்ணிருக்கும் போது தான் பிரிட்டிஷ் இங்கே வரும்போது கர்நாடக போர்கள் மூலமாக பிரிட்டிஷ் வந்து யாருக்கு, ஆர்காட்டு நவாபு முகமது அலிக்கு ஹெல்ப் பண்ணும்போது அந்த ஹெல்ப்பின் மூலமாக அன்வார்தீன் செய்து ஹெல்ப் பண்ணும்போது அந்த ஹெல்ப்பின் மூலமாக வந்து ஆர்காட் நவாப் ஜெயிக்கிறாங்க. அதனால் பிரிட்டிஷ்க்கு கைமாறாக என்ன கொடுக்கப்படுது, இந்த பாளையக்கார சிஸ்டம் கொடுக்கப்படுது. அந்த பாளையக்கார சிஸ்டமில் வந்து பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுறான், நீ எனக்கு பாளையக்காரன்ற ஒரு கான்செப்ட்லாம் தேவையில்ல, நானே ஃபுல் வரியை வாங்கிக்கிறேன் சொல்லி உள்ளே வரான். அப்போ பாளையக்காரன் என்ன பண்ணுறான், இவ்வளோ நாள் நம்ம தேக்கி நமக்கு கிடச்ச அந்த அதிகாரம் அங்கீகாரம் பணம் எல்லாமே இந்த பிரிட்டிஷால் போதேன்னு சொல்லிட்டு ஒரு சில பாளையக்காரன் எதிர்க்க ஆரம்பிக்குதான். அப்படி எதிர்க்க ஆரம்பித்த பாளையக்காரன் தான் முதலாளி புலித்தேவன். அந்த புலித்தேவனை தான் மருதநாயத்தை வச்சு காலி பண்ணுறான். அப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க மீண்டும் வந்து சிவகங்கையை பிடிச்சிடறாங்க. அப்புறம் வேலுநாச்சியரோட மக வெள்ளச்சி நாச்சியார் வந்து சந்தேகமாக இறந்து போனதுனால பின்னாடி வேலுநாச்சியர் உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க. அதனால் அந்த ஒரு கிளர்ச்சியை அடுத்த கட்டமாக கொண்டு போனதான் மருது சகோதரர்கள். அந்த மருது சகோதரர்கள் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, யார்கிட்ட வந்து ஃபைட் பண்ணுறாங்க, மருது சகோதரர்கள் வீரபாண்டிய கட்டபொம் கூட சேர்ந்துட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக வந்து போராடலாம்னு பார்க்குறாங்க. இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சனுக்கும் அவனுக்கு பெரிய பிரச்சனை வந்தனால வந்து எஸ்ஆர் லூசிங்டன் புது ஒரு மாவட்ட திருநெல்வேலி மாவட்ட கலெக்டரை போட்டிருந்தாலுமே எட்வர்டு கிளைவ் அப்படின்றவர் தான் சென்னை கவர்னர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார், ஜாக்சன் பண்ணது தப்பு, வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்ணது கரெக்டு தான். அதனால் வந்து ஜாக்சன் துறையை வேலையை விட்டு தூக்கிட்டு எஸ்ஆர் லூசிங்டன் வேலைக்கு போட்டிருப்பாரு திருநெல்வேலி கலெக்டராக. இருந்தாலும் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஐயோ நம்மளை இப்படி அவமானப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்க்கு எதிராக ஃபைட் பண்ண ஆரம்பிப்பார். ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மனும் மருது சகோதரரும் சந்திப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு தப்பிச்சு எங்கேயோ போவார். அது ஒரு பெரிய ஸ்டோரி, அது ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை மைண்டில் வச்சிட்டிங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குறதுக்கு உள்ளே போகும். எல்லாமே அப்படியே ஒரே சப்ஜெக்டாக நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் சொன்னது ஹிஸ்ட்ரி வியூ சொன்னேன், பாலிட்டிக்ஸ் சொல்கிறேன், யூனிட் 8 சொல்கிறேன், யூனிட் 9 சொல்கிறேன், ஆனால் எல்லாமே ஒரே ஸ்டோரியாக தான் சொல்கிறேன். அப்போ கனெக்ட் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அது ஒரு இது. ஃபஸ்ட்டு நீங்கள் நோட்ஸு ஃபுல்லாக எடுத்துட்டிங்கனாலே, உங்கள் நோட்ஸை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த கனெக்ஷன் தெரிஞ்சிடும். இப்போ சமூக சீர்திருத்தங்கள்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ராஜாராம் மோகன்ரா எதுக்கு இப்போ இது பண்ணார், இந்து மதத்தில் கூட குறைகளை போக்குறதுக்காக தான் அவர் உள்ள வந்தார்ன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ என்ன கான்செப்ட், வேதம் உபநிடதம் இது ரெண்டு தான் இந்து மதத்தோட ஒரு அச்சாணி, இதான் பேஸு. இதில் வந்து வேதத்தில் வந்து என்ன சொல்கிறாரு, வேதத்தில் வந்து நிறையா டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, அதனால் வேதங்களை தூக்கி போடுங்க, உபநிடதத்தை கையில் எடுத்துக்கோம். உபநிடதத்தில் நிர்குண பிரம்மன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உபநிடதம் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான உபநிடதம், அதில் எந்த விதமான பாகுபாடும் இல்லை, அதனால் உபநிடதம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறார். யார், ராஜாராம் மோகன்ராய். ராஜாராம் மோகன்ராய் அண்ணனை வந்து அண்ணனோட ஒய்ஃபை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ராம் மோகன்ராய்
ராமோகன் ட்ரைவ் பார்க்கல அவரோட அண்ணனோட ஒய்ஃபை 5 வயசு இருக்கும்போது அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிருப்பார் சதியில் வந்து கொண்டிருப்பார். அதனால தான் ராஜாராம் மோகன் எவ்வளோ தடுத்திருப்பார், ஆனால் அவங்க அப்பா கேட்டுக்க மாட்டார். அதனால தான் அவங்க அப்பாட்ட கோச்சு விட்டு ராஜாராம் மோகன் ட்ரைவ் வெளியிலே போயிட்டு ஆங்கில கிழக்கு இந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்ருப்பார். 1815 வரையும் கல்கத்தாவோட நிலையராக மாறுற வரையும். அதுக்கப்புறம் தான் ஆங்கில முகம் ஏற்பட்டு கிறிஸ்டியானிட்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு ஸோ கிறிஸ்துவ மதம் மூலமாக இந்து மதத்தை மாற்றக்கூடிய ஒரு எண்ணம் படைத்தவராக மாறினார். மக்களை ரொம்ப சந்தேகப்படுறாங்க. ஸோ இருந்தாலும் பின்னாடி என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல ஒரு பெரிய பர்சனாலிட்டியாக மாறி 1828 August 20 பிரம்ம சமாஜத்தை ஆரம்பிக்கிறாரு. 1830 அது ரிஜிஸ்டரும் பண்ணுறாரு. 2 அக்பர்னு ஒருத்தர் இவருக்கு ராஜான்ற ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க. 1830 ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. 2 பிரணம் அப்போதைக்கு இந்த வில்லியம் பெண்டிங் பிரபு சதியை ஒழிச்சனால அவரை பாராட்டி ஒரு கடிதம் எழுதுறாரு. ஸோ இந்த மாதிரி அப்படி 1833 இறந்து போயிறாரு பிரம்ம சமாஜம். அப்போ இதுக்கப்புறம் இந்த தேவேந்திரநாத் தாகூர் இல்லையா, ரவீந்திரநாத் தாகூர் அப்பா மகரிஷி, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் உபநிடத்தை வச்சு போனார், நான் வேதத்தை நோக்கி தான் போவேன்னு சொல்லிட்டு அந்த பிரம்ம சமாஜத்தில் 54 உறுப்பினர் ஆகிட்டு அப்படியே அது ஃபுல்லாக அது வேறு மாதிரி மாற்றிடுவார். அதோட அடிப்படை கொள்கையை வேறு மாதிரி மாற்றிடுவார். அப்போ அதுக்குள்ளே இன்னொருத்தர் வருவார் 57 கேசவ சந்திரசென், அவர் உள்ளே வந்து என்ன பண்ணுவார்னா கிறிஸ்டியானிட்டி மூலமாக தான் இதை மாற்ற முடியும், இந்து மதத்தை மாற்ற முடியும்னு அவர் உள்ளே வருவார். அப்போ இந்த தேவேந்திரநாத் தாகூருக்கும் இந்த கேசவ சந்திரசென்னுக்கும் உள்ளே சண்டை ஏற்பட்டுரும், எங்கள் பிரம்ம சமாஜத்துக்குள்ளே சண்டை ஏற்பட்டுரும். அப்போ சண்டை ஏற்பட்டோம்னு ரெண்டு பேரும் பாதி பாதியாக பிரிஞ்சிடுவாங்க. வேதத்தை அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நபராகவும் தேவேந்திரநாத் தாகூர், கிறிஸ்டியானிட்டி அடிப்படையில் ஒரு நபராக செயல்படக்கூடிய ஒரு நபராக கேசவ சந்திரசன். அப்போ கிறிஸ்டியானிட்டி ஆதரவாக அவர் போகிறனால பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுது, அவருக்கு மிகப்பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் வாரி வழங்குது, நிறையா ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குது. அதன் மூலமாக வந்து கேசவ சந்திரசன் பெருசாக வளர்றாரு. பெருசாக வளர்ந்து இங்கிலாந்து ராணியான விக்டோரியா மகாராணியை சந்திக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் கிடைக்குது. அப்போ ஜான் லாரன்ஸ் அப்படின்ற ஒரு கவர்னர் ஜென்ரல் ஒருத்தர் இருந்தார். அந்த கவர்னர் ஜென்ரல் வந்து இங்கே வந்து யாரா விக்டோரியா மகாராணியை போய் சந்திக்க கேசவ சந்திரசன் அனுப்புகிறாங்க. ஏன்னா இவர் கிறிஸ்டியானிட்டிக்கு இந்தளவுக்கு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேசவ சந்திரசன் அங்கே போகிறாரு, அந்த தெய்வ செயல் அவங்க சந்திச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. திருப்பிங்க வராரு, திருப்பிங்க வந்துட்டு அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அவரோட பொண்ணு பேர் சுனிதா. அந்த சுனிதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும்போது என்னாச்சுன்னா, நிருபேந்திர நாராயணன் சொல்லப்படக்கூடிய ஒரு வயசான ஒரு ராஜா கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. மீண்டும் டக்கு டக்குன்னு இந்து மதத்தோட பழமைவாதத்துக்கு திரும்புகிறார் கேசவ சந்திரசன். அதனால் கேசவ சந்திரசனை ரிஜெக்ட் பண்ணி விடுறாங்க யார், பிரிட்டிஷ். எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் டக்கராயின் முதற்கொண்டு எல்லா பெண்ணியவாதிகளும் இங்கே வந்து இந்த கேசவ சந்திரசனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன், கேசவ சந்திரன் என்ன சொல்கிறாரு, பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் ஆண்களுக்கு நிகராக இருக்கக்கூடாது. ஆரம்பத்தில் வந்து பெண்கள் அது இதுன்னு சூப்பராக பேசியிருப்பார். இங்கிலாந்துலேருந்து இந்தியா திரும்பி அவரோட பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் பொண்ணுக்கு தான் பொண்ணு வந்து அப்படியே அடி அவங்க கணவனுக்கு, ஏன்னா வயசான ராஜா கணவனுக்கு வந்து அடி பணிஞ்சு போகணுன்றனால தன்னோட கொள்கையை மாற்றிக்குவார். அதனால் மக்கள் எல்லாமே கேசவ சந்திரசன் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பேசிக் வந்து ஒரு ரெஸ்பெக்டுக்குள்ளே அதெல்லாம் வந்து கொடுக்க மாட்டாங்க. இவரும் வந்து எல்லாத்தோட நம்பிக்கை இழந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவர் என்ன பண்ணுவார், ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் போய் சந்திப்பார். சந்தித்து பல கடவுள் கோட்பாட்டை ஆதரிப்பார். அதுக்கு முன்னாடி வரையும் இருக்கவங்களாம் ஒரு கடவுள் கோட்பாடு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் பல கடவுள் கோட்பாடு. கடவுள்ன்ற ஒருத்தர் தான் அந்த மதம்ன்றது அந்த கடவுள் அடையிறதுக்கான பல்வேறு விதமான பாதைகள் அப்படி சொல்லியிருப்பார் யார், ராமகிருஷ்ண பரமஹம்சர். அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் இவர் விவேகானந்தர் வந்து நரேந்திரநாத் சொல்லக்கூடிய விவேகானந்தர் சந்திச்சிருப்பார். விவேகானந்தர் சந்திச்சுப்பா சந்திச்சு வந்து விவேகானந்தர் வந்து பேசிக்காக வந்து அவருக்கு என்ன கிடையாது, கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது, கடவுளை கிண்டல் பண்ணுவார் பிரேயர் மாதிரி. ஆனால் இவரை போய் சந்திச்ச அந்த ஒரே நாளில் வந்து இவரோட சீடராக மாறிட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சரோட சீடராக விவேகானந்தர் மாதிரி பின்னாடி ராமகிருஷ்ண மடம் 1887 ராமகிருஷ்ண இயக்கம் 1897 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ இதுக்கு நடுவில் வந்து ஒருத்தர் வந்திருப்பார் நடுவில், ஓகேவா, ஆரிய சமாஜம்னு 1875 ஒருத்தர் ஆரம்பிச்சு வந்திருப்பார். யார், தயானந்த சரஸ்வதி. அவர் வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவாங்க, வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடிடுவார், நான் கல்யாணம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேதம் தான் முக்கியம், வேதம் தான் எல்லாமே, வேத தர்மம்னா என்ன, வேத தர்மத்தை போய் எல்லாத்திலையும் பரப்புறது தான் இங்கே முக்கியமே அப்படி சொல்லி வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுவார். ஊர் ஊராக சுற்றிட்டு இருப்பார், சமஸ்கிருதம் நல்லா தெரியும், வேதம் நல்லா தெரியும், ஆரியர்களை பற்றி ரொம்ப புகழ்வார். அப்படிங்கும்போது அவரோட ஒரு குரு ஒருத்தர் பார்க்குறாரு. அந்த குரு என்ன சொல்கிறாருனா, இது நீ ஊர் ஃபுல்லாக போய் பரப்புன்றாங்க. அப்படி பரப்பும்போது தான் அவர் வந்து யார் சந்திக்கிறார், பிரம்ம சமாஜத்தை சந்திக்கிறாரு. அவங்க பெருசாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, ஏன்னா வந்து அந்த கேசவ சந்திரசனோட அந்த முரண்பாடுனால பிரம்ம சமாஜம் இப்போ ரொம்ப வீக்காக இருந்துகிட்ருக்கு. அதனால் என்ன பண்ணுறாரு, ஸ்கூல் ஆரம்பிக்கலான்றாரு, அதுவும் ஃபெயிலே ஆகுது. மாநாடு ஆரம்பிக்கலான்றாரு, அதுவும் ஃபெயில் ஆகுது. அப்போ என்ன தான் பண்ணுறது, பெருசாமல் வந்து ஒரு நிறைய பேரை வந்து திரட்டிக்கிட்டு நம்ம ஒரு அதுக்காக ஒரு டைம் எடுத்துக்கிட்டார். 1872 வரையும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பார். அப்புறம் நிறைய டைம் எடுத்து ஒரு 100 பேரை வச்சு ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். அந்த சங்கம் தான் ஆரிய சமாஜம்ன்றது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சம்பாதிக்கிற 100ல் ஒரு பங்கு இந்த சமாஜத்தை கொடுத்துணும்னு சொல்லி சொல்லியிருப்பார். அப்போ இந்து மதத்துலேருந்து வேறு மதத்துக்கு மாறினா எல்லாமே வந்து தப்பு, மீண்டும் நீலாம் இந்து மதத்துக்கு வரணும் அப்படி சொல்லி
சொல்லுவார். அது பேர் தான் வேத தர்மம்னு சொல்லி அதுக்கு ஒரு இயக்கத்தார் பார். அந்த இயக்கம் பேர் சுத்தி இயக்கம். என்னது இந்துலேருந்து மதம் மாறின முஸ்லீம்லாம் மறுபடியும் இந்து மதத்துக்கே வரணும்னு சொல்லி இந்த தயானந்த் சரஸ்வதி சொல்கிறாரு. இந்த கொள்கைக்கு எதிராக நம்ம ஒன்று செயல்படணுமே அப்படி சொல்லிட்டு அகமதியா இயக்கம்னு ஒன்று ஆரம்பிப்பாங்க. அந்த அகமதியா இயக்கம் என்ன சொல்லுது, யாரையுமே இந்து முஸ்லீம்லேருந்து இந்துவாக மாறக்கூடாது, குரான் தான் முக்கியம், முத்தலாக் முக்கியம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இஸ்லாம் மதத்தோட ஒரு அடிப்படை பழமைவாத ஒரு அமைப்பாக அகமதியா இயக்கம், இந்த பக்கம் இந்து மதத்தோட ஒரு பழமைவாத அமைப்பாக சுத்தி இயக்கம், இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆர்குமெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு கடைசியாக வந்தவர் விவேகானந்தர். விவேகானந்தர் 1893 தான் அமெரிக்கா சிக்காகோ போயிருப்பார். 1893 தான் காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிருப்பார். அதே 1893 தான் அன்னி பெசன்ட் இங்கே வந்திருப்பாங்க. அப்போ 1893ன்றது ஒரு ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த கனெக்டிங் ஸ்டோரி அப்படின்றது புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க தான் பின்னாடி தன்னாட்சியை காரம்பாங்க, அப்படியே ஐயன் அரசே அந்த பக்கம் போகும், ஐயன் அந்த பக்கம் போகும், சரிங்களா. ஸோ அப்போ எல்லாத்தையும் அப்படியே ஸ்டோரி வைஸில் கனெக்ட் பண்ணியும் கொஞ்சம் படிங்க. நான் சொல்கிறது கண்டிப்பாக டைம் வேஸ்ட் ஆகாது. புக் எடுத்துக்கோங்க, நோட் எடுத்துக்கோங்க, ரொம்ப அழகாக எழுதுன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ வேகமாக உங்களால் எழுத முடியுமோ அவ்வளோ வேகமாக எழுதுங்க. ஒரு நாள் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சுன்னா இந்த ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்த ஸ்டடி பிளான் இந்த நாளில் இந்த டாபிக் தான் படிக்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் இத்தனை சப்ஜெக்ட் இருக்குது, இத்தனை சப்ஜெக்டில் ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் போடுற பிளான் தான். காலையில் தமிழா அல்லது சாயங்காலம் தமிழா, அப்போ சாயங்காலமே தமிழ் படிக்கலாம். ஆனால் தமிழ் கொஞ்சம் அந்தளவுக்கு படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்காது, நம்ம எல்லாமே தமிழர்கள் தானே, அதெல்லாம் கஷ்டமாக இருக்காது. மற்ற சப்ஜெக்டுகளை அந்த 25 மார்க் உள்ள மேக்ஸ் வந்து மதியானம் போர் அடிக்கும் போது போட்டு பாருங்கள். ஏன்னா காலையிலையும் நைட்டும் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆனால் மதியம் பெருசாக கொஞ்சம் மதம்தான் இருக்கும், அதனால் மதியம் வந்து மேக்ஸ் லைட்டாக கொஞ்சம் போட்டு பாருங்கள் மற்ற டைமில். ஆனால் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணுன்றதுலாம் எனக்கு தெரியாதுங்க. ஒரு நாளைக்கு ஆனால் மினிமம் 10 மணி நேரம் படிக்கணும். நான் 2 மணி நேரம் படிக்கிறேன், 3 மணி நேரம் படிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இந்த எக்ஸாமோட எல்லை அடைய முடியாது. எல்லாம் எங்கேயோ இருக்குது, இலக்கு எங்கேயோ இருக்குது. அந்த இலக்கை நோக்கி 20 லட்சம் பேர் ஓட போகிறாங்க. போனவட்டா 22 லட்சம் பேர், 20 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம் எழுதுகிறவங்க 20 லட்சம் பேர் ஓடுறாங்க. அந்த 20 லட்சம் பேர் இப்போ எங்கே உட்காந்து எவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கிறாங்க, ஒருவேளை 10 மணி நேரம் படிக்கிறாங்களா, இல்லை 14 மணி நேரம் படிக்கிறாங்களா, 18 மணி நேரம் படிக்கிறாங்களா, நமக்கு தெரியாது. அதனால் நம்ம ஒரு அவங்களாம் வந்து ஒரு 15 மணி நேரம் படிப்பாங்க அல்லது 14 மணி நேரம் படிப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு நம்ம மேக்ஸிமம் ஒரு மினிமம் 10 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 15 மணி நேரம் உட்காந்து படிக்கலாம். ஏன்னா இப்போ எல்லா வேலையும் விட்டுட்டு வேலைக்கு போகிறவங்களாம் வேறு வழி இல்லை, வேலைக்கும் போயிட்டு வந்து படித்து இது பண்ணி தான் ஆகணும், ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் வேறு வழி இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு சுச்சுவேஷனில் சிக்கிட்டு இருப்பீங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து படிக்கிறவங்களும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து படிக்கிறவங்களும் உட்காந்து நீங்கள் எப்படி படிச்சுட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி வந்து ஃபுல் டைமாக இதுக்கு இதையே நான் வந்து ஒரு கோலாக எடுத்து படிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, ஒரு 2-3 வருஷமாக எக்ஸாம் கொஞ்சம் ஒரு பையன் ஒரு மார்க் 2 மார்க்கில் போயிட்டுருக்கோங்களா, கண்டிப்பாக நீங்களாம் ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் படித்தே ஆகணும். ஸோ அவங்களாம் வந்து அவங்க இந்த ரிட்டன் ஃபார்மேட்டில் நோட்ஸ் ஃபார்மேட்டில் எழுதி படிக்கிறது 100% வந்து ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுதான் நம்மளோட ஆரம்பத்துலேருந்து நம்ம இன்றைக்கி வரை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பழக்க வழக்கங்கள். பழக்க வழக்கத்தை திருப்பி நம்ம செஞ்சாலே போதும், நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன இந்த வீடியோவில் என்னென்னா நோட்ஸ் எடுத்து படிங்க, வேகமாக உட்காந்து எழுத ஆரம்பிங்க. இன்னொன்று என்னென்னா கனெக்ட் பண்ணி படிங்க. எல்லாமே இங்கே தனித்தனி ரூமில் இல்லை, இந்த சப்ஜெக்ட் எல்லாமே இந்த ரூமா இந்த சப்ஜெக்ட்டு, அந்த ரூமா அந்த சப்ஜெக்ட்டு, அந்த ரூமா அந்த சப்ஜெக்ட்டு அப்படி கிடையாது. இதெல்லாம் ஹாலில் இருக்குது, இந்த எல்லா சப்ஜெக்ட்டும் ஒரு ஹாலில் தான் இருக்குது. இது படிக்கும்போது இது வரும், அது படிக்கும்போது இது வரும், இது படிக்கும்போது அது வரும், புரியுங்களா. இதில் சின்ன சின்ன பசங்களாம் யார் அப்படின்னா ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, இவங்களாம் ரொம்ப சின்ன பசங்க. ஹிஸ்ட்ரியை கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் கொஞ்சம் தான் இருக்கும். அந்த லைனப்பும் நான் சொல்லிட்டேன், ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கணும் ஃபுல் ஹிஸ்ட்ரி நான் சொல்லிட்டேன் பாருங்கள். அப்போ இது ஸ்டோரியாக வச்சுட்டு நீங்கள் பாட்டி எழுதுனதை மனப்பாடம் பண்ண வேண்டியதாங்க, இவ்வளோதாங்க. ஸ்டோரியை மட்டும் புரிஞ்சுட்டு இல்லைன்னா அடுத்தடுத்த கிளாஸில் நான் வந்து உங்கள் ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி தான், அடுத்தடுத்த கிளாஸில் வந்து எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரியாக எனக்கு சொல்லுங்கள், ஒவ்வொன்றா ஸ்டோரி சொல்லுங்கள், எதை இந்த ஸ்டோரியெலாம் வேணும்ட்டு அதை மென்ஷன் பண்ணி கீழே சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச ஸ்டோரியை சொல்கிறேன், நீங்கள் அந்த நோட்ஸை புக்கிலேருந்து பார்த்து எழுதுங்க, படிங்க, கண்டிப்பாக அந்த எக்ஸாம் அடிச்சிடலாம். 120 நாள்ன்றது ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஒரு நாள் தான். இன்னும் 100 நாள் 120 நாள் இருக்குது. சப்போஸ் வந்து கவர்மெண்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு எலெக்ஷன் வருதுன்றனால கொஞ்சம் அதை ஒரு பிப்ரவரி மாதம்ன்றது மார்ச்சாவோ அப்படி கூட இருக்கலாம். ஆனால் குறைய வாய்ப்பு இல்லை, எக்ஸாம் வந்து குறைய வாய்ப்பு இல்லை. ஜனவரியிலேயோ டிசம்பர்லேயோ வர வாய்ப்பு இல்லை, பிப்ரவரிலேருந்து மார்ச்சோ அப்படி வேணால் போக வாய்ப்பு இருக்குது. அப்போ நல்ல டைம் அதிகமாக இருக்குது. இப்போலேருந்து பார்த்தாலும் எழுதி படிக்கக்கூடிய டைம் இருக்குது. நீங்கள் நினைக்காதீங்க ஐயோ உட்காந்து எழுதுனா டைம் வேஸ்ட் ஆகுமேன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, ஃபஸ்ட்டு எழுதி பாருங்கள், ஓகேவா. கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறத நம்புங்க, கண்டிப்பாக இந்த ஒரு மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். ஸோ ஆல் தி பெஸ்ட் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க்யூ.